வணக்கம் யூஎஸ். நம்ம தூங்குறப்ப நம்ம உடம்புலையும் மைண்ட்லையும் என்ன நடக்கும்னு தெரியுமா? சில பேர் சொல்கிறாங்க நம்ம உடம்புல உள்ள பாடி பார்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரீகெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வகையில் வந்து உண்மைதான். இருந்தாலும் எல்லோருக்கும் வந்து இது மாதிரி நடக்கிறது இல்லைங்க. ஒரு சிலர் வந்து குரட்டை விடுறாங்க, சில பேர் தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடக்கிறாங்க. இது மாதிரி பல விசித்திரமான செயல்கள்லாம் நம்ம தூங்கும் போது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி தான் நீங்கள் டாப் 10 வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு தமிழ் டாப் 10 வீடியோ உங்களுக்காக. ஃபாலிங், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனவு வந்திருக்கும். இந்த கனவுல பார்த்தீங்கன்னா எங்கிருந்தோ கீழே விழுகிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த கனவு வரும். கடைசியில் முழிச்சு பார்த்தோம்னா நம்ம பெட்டில் தான் இருந்திருப்போம். இந்த கனவு வந்து எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் இல்லாமையோ இல்லை உடம்புல எனர்ஜி இல்லைனாலும் மன அழுத்தத்தினாலையும் தான் அந்த கனவு வந்து வருதாங்க. இது வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பிரெயின் வந்து தூங்கிடும், ஆனால் பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குங்க. அதனால என்ன ஆகும்னா பிரெயின் திங்க் பண்ணுற விஷயத்தை வந்து பாடி பார்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணும். இதனால தான் இந்த மாதிரி கனவுல வந்து நம்ம நிஜமாவே கீழே விழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஸ்லீப் பேரலைசிஸ், இந்த கனவுல பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது முழிப்பீங்க, ஆனால் உங்களால் வந்து நகர முடியாது. உங்களால் வந்து ஸ்மெல் பண்ண முடியும், சவுண்டை கேட்க முடியும், பார்க்க முடியும், எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும், ஆனால் வந்து உங்களால் நகர மட்டும் முடியாது. சில பேருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்டேஜாக போய் அவங்களுக்கு வந்து மூச்சு திணறலாம் வந்து ஏற்படும். கடைசியில் பார்த்தா இது எல்லாமே வந்து உங்கள் கனவுல தான் நடந்துகிட்டு இருக்கும். சயின்டிஸ்ட் ரிசர்ச் படி 5-8% பேருக்கு வந்து இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் வந்துருக்காங்க. இந்த கனவு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் நம்ம பாடி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கனவு வந்து வருமா. இந்த கனவுல பார்த்தீங்கன்னா நம்ம பாடி தூங்கிறது, ஆனால் வந்து நம்ம பிரெயின் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குங்க. இனிமேல் இது மாதிரி கனவு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட படுக்கிற பொசிஷனை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தூங்குறதுக்கான டயத்தை வந்து ஷெட்யூல் பண்ணி தூங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வராது. ஸ்லீப் வாக்கிங், இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆபத்தே கிடையாதுங்க, ஆனால் அந்த தூங்கும் போதே நடக்கிற பழக்கம் வந்து ரொம்பவே ஆபத்து. இதனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுந்திரிச்சு நடக்கும்போது சம்டைம்ஸ் வந்து நீங்கள் படியிலேருந்து விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து நீங்கள் வந்து திடீர்னு உங்கள் வீட்டில் இருக்க காரை கூட எடுத்து நீங்கள் ஓட்டிட்டு போகலாம். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நிறையவே நடக்குங்க. இந்த பிரச்சனைனால வந்து உயிருக்கே ஆபத்து கூட வரலாம். உண்மையிலேயே நீங்கள் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்தில் நடந்த எந்த விஷயமுமே வந்து ஞாபகத்தில் இருக்காதுங்க. இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறப்ப உங்கள் பாடி வந்து ரொம்பவே ஆக்டிவில் இருக்கும், ஆனால் உங்கள் பிரெயின் வந்து செயல்பாடில் இருக்காது. இந்த மாதிரி தூக்கத்தில் நடந்து போகிறவங்க வந்து யாருமே எழுப்பிடாதீங்க. இதனால பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்காங்க. இது வந்து அவங்கள மன ரீதியாக பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டாக்கிங், கடைசியாக பார்த்த டாப்பிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பேசுவோம், அவ்வளோதான். இந்த தூக்கத்தில் பேசுகிறவங்க வந்து அவங்க ஆள் மனசில் என்ன இருக்கோ அதை தான் வந்து இந்த தூக்கத்தில் வந்து உளர்வாங்கலாம். தூங்கின 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்களாம். இந்த டைமில் வந்து அவங்கள்ட்ட ஒரு சீக்ரெட்டை நம்ம வாங்கணும்னா அதை அவங்கள்ட்ட கேட்டோம்னாலே சொல்லிடுவாங்களாங்க. ஆனால் வந்து அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மின்னே சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 30 செகண்டுக்கு கம்மியாக தான் வந்து இந்த தூக்கத்தில் பேசுவாங்களாம். இது யாருக்கு அதிகம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் இது வந்து நடக்குதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் ட்ரீம்ஸ், ஒரே கனவு வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப வரும். இந்த கனவு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து நல்லாவே பதிஞ்சிருக்குங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கனவாங்க. இந்த கனவு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எச்சரிக்கை பண்ணுற மாதிரி கூட இருக்குமாங்க. இல்லைனா நம்ம லைஃப்பில் நடக்கிற விடை தெரியாத ஒரு விஷயத்துக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி இந்த கனவு வந்து அமையுமாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படுக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு கேள்வியை பற்றி நினச்சிக்கிட்டே படுக்கிறோம்னு வச்சிங்களேன். சப்போஸ் நம்ம காலையில் எழுந்திருக்கிறப்ப இந்த கனவு மூலியமாக நம்ம கேள்விக்கான பதில் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காங்க. யுவர் நோஸ் இஸ் ஸ்லீப்பிங் டூ, எல்லோருக்குமே வந்து தூங்குறதுனா ரொம்பவே பிடிக்குங்க. அதுலேயும் சில பேர் நீ சுட்டாலும் நான் தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன சவுண்டு டிஸ்டர்ப் பண்ணாலும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் நம்ம எழுந்திரிச்சிருவோம். இந்த பிரின்சிபலில் தான் அலாரம் கிளாக் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. சரி, நம்மளை தூக்கத்துலேருந்து எழுப்ப முடியாத ஒரு ஆர்கனை பற்றி தான் அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அந்த ஆர்கன் நம்ம மூக்கு தாங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம மூக்கு வந்து சுவாசிக்குங்க, ஆனால் வந்து அதனால் நம்மளை வந்து எழுப்பவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சாப்பாடோட வாசனையை வந்து நம்ம மூக்கு வந்து சுவாசிக்குங்க. அதை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம பிரெயின் வந்து நம்ம மைண்டில் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து கொண்டு வந்துடுங்க. இதனால் நம்ம வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிடுவோம். இந்த ஆர்கனால் ஒரு வகையில் நம்மளுக்கு நல்லது இருக்குது, ஒரு வகையில் கெட்டது இருக்குது. சில சமயங்களில் கெட்ட நாற்றம் அடித்தா கூட அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. அதே சமயம் நம்ம வீட்டில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டாலும் நம்மளுக்கு தெரியாதுங்க. இதனால் உயிர் சேதமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பி ஐஸ், நம்ம தூங்கும்போது நம்மளோட கண்ணு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்லேயே தான் இருக்கும். இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுறுப்புகள்லையும் சதைகள்லையும் எப்பவும் ரத்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதே நம்ம தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து ரத்த ஓட்டம் வேகமாகவே போகுது. இதனால் பிரெயின் நம்மளுக்கு வண்ணமயமான கனவுகளை வந்து கொடுக்குது. இந்த கனவுகளை வந்து நம்ம கண்ணு வந்து பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கும். இதனால் நம்ம தூங்கும்போது கூட நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் இதே தான் நடக்குது. இதை வந்து நீங்கள் நம்பலைன்னா உங்கள் வீட்டில் நாயோ பூனையோ இருந்துச்சுன்னா அது தூங்குறப்ப அது கண்ணை போய் பாருங்கள். அதோட கனவுக்கு ஏற்றபடி அதோட கண்ணு வந்து மூமெண்ட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டர்னல் யூத், சில பேரை பார்த்தீங்கன்னா வயசானாலும் ரொம்பவே இளமையாக இருப்பாங்கங்க. அதுக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆரோக்கியமான உறக்கம் தான். சயின்டிஸ்ட் ரிசர்ச் படி நம்ம தூங்கும்போது உடலோட வெப்பநிலையும் இரத்த அழுத்தமும் குறையுமாங்க, அதோட நம்ம இதயமும் அமைதியாக இருக்குமாங்க.
நம்ம தூங்கும்போது தான் நம்ம உடல் வந்து சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி அடையுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உள்ளுறுப்புகள் வந்து புரோட்டீனை உற்பத்தி பண்ணி நம்ம நரம்புகளை வந்து வலிவாக்குது. அதோட நம்ம ஸ்கின்னையும் விரிவடைய வைக்குது. தினமும் நம்ம நல்லா தூங்கினா மறுநாள் எழுந்திருக்கிறப்ப புது மனுஷனாக தான் எழுந்திருப்போம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் தூங்கும்போது அதோட ஆற்றலை வந்து மீட்டெடுத்துக்குது. அதே போல் நம்ம உடல் ஆக்சிஜன் மெட்டபாலிசம் அதிகரித்து நம்ம உடலில் உள்ள நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேறுது. க்ரோவிங் அப் இன் யுவர் ஸ்லீப். கனவுல நம்ம பறக்கிறோம்னா வளர்கிறோம்னு அர்த்தமாகும். இது வந்து ஒரு பழமொழியாங்க. சரி, நாங்கள் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறோம். நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹைட்டை மெஷர் பண்ணி ஒரு பேப்பரில் குறித்து வச்சுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சதும் திரும்பியும் உங்கள் ஹைட்டை மெஷர் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வளர்ந்துருப்பீங்க. ஆனால் அந்த ஹைட்டு டிஃப்ரெண்ட் வந்து 6 inch இருக்கும். இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெர்டிக்கலாக தூங்கும்போது நம்மளோட உடல் வந்து எந்த ப்ரெஷரையும் வந்து பகலில் உணர்கிற மாதிரி உணராதுங்க. அதனால் நம்ம உடல் தசைகள்லாம் கொஞ்சம் விரிவடைஞ்சு நம்மளோட முதுகு தண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இதனால தான் அந்த ஹைட்டு டிஃப்ரெண்ட் வந்து ஏற்படுது. இது வந்து ரொம்ப நேரத்துக்குலாம் வந்து நீடிக்காது. மதியமே நம்ம வந்து பழைய ஹைட்டுக்கு வந்துருவாங்க. இந்த உடல் வளர்ச்சி வந்து தினம் தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரெயின் ஒர்க். நம்ம மூளை வந்து தூங்கும்போது அதோட செயல்பாட்டை நிறுத்திடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து தவறுங்க. நம்ம மூளை எப்போவுமே ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாமல் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். மூளை வந்து நம்ம உடலில் உள்ள எல்லா செயல்பாட்டையும் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும். தூங்கும்போது வந்து ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. அது என்னென்னா, நம்ம மூளை தூங்கும்போது கொஞ்சம் அமைதியான முறையில் இந்த வேலையெல்லாம் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நடந்த விஷயத்தையெல்லாம் நம்ம மூளையோட சரியான பகுதிக்கு கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேறு வேறு நினைவுகளை மிக்ஸ் ஆகி முக்கியமான சில விஷயங்களை வந்து மறந்துடுவோமாங்க. இதெல்லாம் நடந்தாலும் நம்மளுக்கு நல்ல தூக்கம் தான் முக்கியங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஒரு ஆய்வு நடத்தினாருங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து 100 மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாராம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாதிலேயே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து போய் தூங்க சொல்லிட்டாராங்க. இன்னொரு குரூப்பை வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இடையில கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்களா, அந்த குரூப்போட ரிசல்ட் தான் ரொம்பவே நல்லா இருந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான டாப் 10 வீடியோவை தமிழ்ல பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.